வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த உடலம் என்னுடைய பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உடலை பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே அப்படியே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா, காலாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட விழா காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை விடுறாங்க. ஸோ எந்த மாவட்டத்தில் 2 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய நாளான மருதுபாட்டியின் நினைவு நாள் அக்டோபர் 27 மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை அக்டோபர் 30 வந்து பார்த்திங்கன்னா வர இருப்பதால் 2 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் அந்த விழாக்களை வந்து சிறப்பிக்கும் வகையில் பண்டிகை அதேமாரி திருவிழாக்களுக்கு வந்து உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம். ஸோ அன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள், அரசு அலுவலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடப்பட்டு வருகிறது. அதற்கு ஈடு செய்யும் விதமாக மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சிவகங்கை காளையார் கோயில் பகுதியினை சார்ந்த மருதுபாண்டியர் நினைவு தினம் அக்டோபர் 27 அந்த கொண்டாடப்பட இருக்குது. இதனால் மருதுபாண்டியார் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்ட வீரர்களின் முன்னோடியாக இருந்தனர். மறைந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நினைவு நாளாகவும் அவரை போற்றும் வகையிலும் தமிழக அரசாலும் தேவரின் பக்தர்களாலும் இவ்விழா சிறப்பிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பசுமன் தேவரின் 114 பிறந்த நாள் மற்றும் 59 குரு பூஜை அக்டோபர் 30 சிறப்பிக்கப்படுகிறது. இதனால் சிவகங்கை மாவட்ட கல்வி அலுவலர் அந்த அக்டோபர் 27 அதேமாதிரி அக்டோபர் 30 சிவகங்கை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். இதனால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த மாதத்தில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட கல்வி அதிகாரிகள் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அப்படின்ட்டு வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. உடனுக்குடன் அப்படி நிறுத்து. மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.